அதாவது வந்துங்க ஒரு இந்த இன்றைக்கு வந்து நாம் விஞ்ஞானிகளை உருவாக்கியிருக்கோம். 70 ஆண்டு காலமாக நாம் வந்து விஞ்ஞானிகள் உண்டாக்கியிருக்கோம். ISRO அவருடைய இயக்குநராக இருக்கிற டாக்டர் சிவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ் வழியில் தன்னுடைய பள்ளியை வந்து தொடங்கியவர் தான். திரு மயில்சாமி அண்ணாதுரை இவர்கள் தான் உலகத்தில் வேற யாரும் சாதிக்காத ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து அவங்க வந்து செய்திருக்கிறாங்க. அதாவது எந்த நாடும் வந்து சந்திரனில் வந்து தண்ணி இருக்கலாம் அப்படி யூகன் தான் இருந்தது தவிர சந்திரனில் தண்ணி இருந்தது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னு யாரும் வந்து சொல்லலை. இந்தியாவினுடைய சந்திராயன் 1 தான் சொல்லிச்சு. இப்போ சந்திராயன் 2 அது போயிருக்கு, இன்னும் ஆழமாக ஆய்வு செய்வதற்கு. எனவே 70 ஆண்டு காலத்தில் நாம் இந்த கல்வி முறையில் பல்வேறு விஞ்ஞானிகளை உலகம் முழுக்க பணியாற்றக்கூடிய விஞ்ஞானிகளை நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். உருவாகுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. இவர்கள் வந்து எந்த மொழியை 3 மொழி என்று சொல்வதே ஒரு குழந்தைக்குண்டான அழுத்தம் தானே. நான் வந்து என்னுடைய தாய்மொழியை கற்பது என்பது எனக்கு இயல்பான ஒன்று. தாய்மொழி மூலமாக எந்த வயதில் எனக்கு என்றைக்கு தேவைப்படுதோ அந்த மொழியை நான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ எனக்கு தாய்மொழியை வலுவாக கொடுங்கன்னு கேட்குறோம். சூழலியல் மொழியாக ஆங்கிலம் அமைந்து விட்டது என்று சொன்னால் ஆங்கிலத்தை முறைப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எனவே இந்த 2 மொழி எனக்கு அத்தியாவசியமான தேவை இருக்கிறது. 3வது மொழி எனக்கு எந்த மொழி, குஜராத்தில் போய் வேலை செய்ய போனால் குஜராத்தி கற்றுக்க போகிறேன், நான் போய் பீகாரில் போய் ஒரு போஜ்பூரி நிறுவனத்தில் போய் வேலை செய்ய போனால் போஜ்பூரி கற்றுக்க போகிறேன், நான் எந்த இடத்துல போய் வேலை செய்ய போகிறேனோ அதற்கு தகுந்த மொழியை நான் கற்றுக்க போகிறேன், இல்லை அந்நிய நாட்டுக்கு போகிறேன்னா அங்கே எந்த மொழி தேவைப்படுதோ அந்த மொழியை நான் கற்றுக்க போகிறேன். எனவே கண்டிப்பாக குழந்தைகளை வந்து நீ 3 மொழி படி என்று சொல்வது அது வந்து அந்த நேரத்தை அவங்க கணிதம் படிக்கலாமே, அவங்க அறிவியல் படிக்கலாமே, அவங்க விளையாடலாமே, இன்னும் பல விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணலாமே. ஏன் வந்து அந்த கட்டாயம், 3 மொழி என்கின்ற கட்டாயம் எதற்காக தேவை என்பதுதான் குழந்தைகளுடைய பார்வையிலிருந்து குழந்தைகளுடைய உளவிலிருந்து நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. 3 மொழி மட்டும்தான் இந்த புதிய கல்வி கொள்கையில் இருக்க ஒரு எதிர்ப்பான விஷயமா கருதுறீங்களா, வேற என்ன முக்கியமான விஷயம் இல்லை? இந்த அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கையில் வந்து உங்களுக்கு இருக்கிற கட்டமைப்பையே தகர்த்துறாங்க. ஒவ்வொரு நிலையிலையும் வந்து வடிகட்டி வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வடிகட்டுதல் எல்லாம் நீங்க வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வைக்கக்கூடிய ஆப்டிடியூட் ஸ்கோர் எடுத்தாதான் நீங்க BA BSc BCOM போக முடியும் அப்படின்ற ஒரு சூழலை வந்து அவங்க உருவாக்குறாங்க. 9வது 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 8 செமிஸ்டரு இலகுவான பாடம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீ எப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், எப்போ நீ தயாராகிறியோ அப்போ நீங்கள் எழுதிக்கலான்றாங்க. ஒரு 14 வயசு குழந்தை நான் தயாராக இருக்கேன் நான் போய் எழுதுறேன்னு சொல்லிடுமா? அப்போ அரியர்ஸ் வச்சு அந்த குழந்தையோட நிலைமை என்ன? அப்படியெல்லாம் ஒரு குழந்தை 12வது பாஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்கிறீங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வயதிலிருந்தே நீங்கள் போய் 4.6.6.1 அந்த பேராகிராஃபை படித்து பாருங்கள். 3 வயது குழந்தைக்கு ஒகேஷனல்னாங்க. அகாடமிக்ஸ்டினுக்கும் ஒகேஷனுக்கும் செப்பரேஷனே இருக்காது, ரெண்டையும் நாங்கள் பிரிக்கவே மாட்டோன்றாங்க. 3 வயதில் தொடங்கி போஸ்ட் டாக்டர்கள் வரைக்கும் ஒகேஷனை கண்டிப்பாக படிக்கணும். இல்லை எதுக்குன்னு கேட்டால் பெண் கல்வியை பற்றி பேசும்போது பாரதிதாசன் அதுதான் அங்கே கிரியேட் இன்ட்ரெஸ்டிங். அது எப்படி ஒரு தொழில் மீது 10ஆம் கிளாஸுக்குள்ள ஒரு தொழிலை கற்றுக்கொள் என்று ஒரு ஆர்வத்தை உண்டு செய்வது ஒரு ஆசிரியருடைய பணியாக இருக்க முடியுமா? அது வந்து அவங்க ஹையர் செகண்டரி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த தொழில் அவங்க கற்றுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் படிக்கிறது காலேஜ் படிக்காமல் இருக்கிறது அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த தொழிலை சேர்த்து படின்னு சொல்லும் பொழுது உடனடியான சிக்கல் என்ன ஏற்படும்னா உளவியல் ரீதியிலே கல்வியில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் வந்து குறையும். கடைசியாக வந்து அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாம்ன்றது டோட்டலாக எல்லாருமே, ஏன்னா கோச்சிங் சென்டர் இல்லாமல் அவங்களால அதை கிளியர் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழலை நடந்த விவாதத்தில் மாணவர்கள் மத்தியில் எந்த மாதிரியான புதிய கல்வி இன்றைக்கு வந்து பேராசிரியர்கள் தான் கலந்து கொண்டாருங்க. பேராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விவரத்தை தெரிந்து கொள்ளணும்னு வந்தாங்க. அவர்களும் வாசித்திருக்கிறார்கள், வாசித்ததை மற்றவர்கள் பேசும் பொழுது எந்த மாதிரியான பர்செப்ஷன்ல ஒவ்வொருத்தர் பார்க்குறாங்கன்றதை அவங்க புரிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் மீண்டும் அதை வாசிப்பார்கள், வாசித்த பிறகு அந்த கருத்துக்களை வந்து அவங்க இந்திய அரசுக்கு தெரிவிப்பார்கள். தேங்க்யூ சார், நன்றி.